ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு ஆர் சேனல். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே வர்சஸ் எஸ்ஆர்ஹெச்சோட டிக்கெட் புக்கிங்ஸ் வந்து இன்றைக்கி வந்து ஆன்லைனில் வந்து விட போகிறாங்க. நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 2 மேட்சஸ் வந்து எங்களால் வந்து டிக்கெட் வந்து புக் பண்ண முடியல. ஏன்னா ஏதாச்சும் ஒரு வேலை வந்துட்டு இருந்தனால நாங்கள் வெளியே போனதுனால எங்களால் வந்து டிக்கெட் புக் பண்ண முடியல. அதே மாதிரி இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக நாங்கள் பார்த்து வந்து வெளியே போகலான்ட்டு வந்து கிளம்பலான்னு இருக்கோம். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா நான் லேப்டாப் அப்படியே வந்து தூக்கிட்டு போகலான்னு வந்திருக்கேன். ஸோ போகிற வழியில் தான் வந்து டிக்கெட் போடணும். லாஸ்ட் 2 மேட்சஸ் வந்து எப்படி இருந்துச்சுன்னு வந்து தெரில, பார்க்கலாம் இந்த மேட்ச் வந்து டிக்கெட்ஸ் கிடைக்குதான்ட்டு. காய்ஸ், நான் வந்து பார்த்தீங்கன்னா மார்னிங் வந்து கிளம்பும் போதே வந்து லாகின் பண்ணி வந்து உட்காந்துட்டேன். நான் லாகின் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 7:30 வந்து இருக்கும்னு வந்து நினைக்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 15 மினிட்ஸ் வந்து காட்டுது டிக்கெட் வந்து ஓப்பன் ஆகிருக்கு. இப்போ வந்து நான் வந்து பேடிஎம் இன்சைடரில் வந்து லாகின் பண்ணி வந்து உட்காந்துருக்கேன். ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா எப்போவுமே வந்து சென்னை சூப்பர் கிங்ஸ் அண்ட் பேடிஎம் இன்சைடர் ரெண்டுத்துலையுமே நாங்கள் ரெண்டு பேருமே வந்து லாகின் பண்ணி வந்து உட்காந்துக்குவோம். சென்னை சூப்பர் கிங்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா 10:30 வந்து ஓப்பன் பண்ணுவாங்க அப்படின்னு வந்து காட்டுறாங்க. பட் பேடிஎம் இன்சைடில் வந்து 10:40 வந்து ஓப்பன் பண்ணுவாங்கன்னு காட்டுறாங்க. அதனால தான் நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டுத்துலையுமே வந்து லாகின் பண்ணி வந்து உட்காந்துக்கோங்க. எது ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணுறாங்களோ டக்குன்னு வந்து நீங்கள் உள்ளே போயிடுங்க. நெட்டை வந்து முக்கியமாக வந்து கேர்ஃபுல்லாக வந்து பார்த்துக்கோங்க. ஏன்னா நான் 2 தடவை போய் இறங்கி கோவிலுக்கு போயிட்டு வரும்போது நெட்டு வேறு கட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் அகெயின் வந்து கனெக்ட் பண்ணேன். அதனால் அப்பப்போ வந்து ரிஃப்ரெஷ் பண்ணி வந்து பார்த்துட்டே இருங்க. ஏன்னா நீங்கள் நெட்டு கட் ஆச்சுன்னா அவ்வளோதான், க்யூ வந்து எங்கேயோ வந்து போயிடும். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்து ஓப்பன் பண்ணிடுவாங்க. 10:27 ஆகுது டைம். நான் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டுத்தையுமே லாகின் பண்ணி வந்து உட்காந்துட்ருக்கேன். பார்ப்போம் எது வந்து ஃபஸ்ட்டு வந்து உள்ளே போகுதுன்ட்டு. 10:29 ஆச்சு, ஓப்பன் பண்ணிட்டாங்க. ஸோ புக் நவ் கொடுத்துட்டேன் நான். இதுலேயும் வந்து ஃபோன்லேயுமே நான் வந்து கொடுத்துட்டேன். உள்ளே போனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்துருச்சு. ஆனால் எகெயின் வந்து பார்த்திங்கன்னா க்யூ வேறு வந்துருச்சு. நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்னும் வந்து 15 மினிட்ஸ் இருக்குது உள்ளே போகிறதுக்கு. ஸோ ஃபோன்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா அதே தான் வந்து காட்டுது. இதில் வேறு ரீலோடுன்னு வேறு ஃபோனில் வந்து காட்டுது. ஐயோ என்ன பண்ண போகிறேன்னு எனக்கே வந்து தெரில. பாப்போம் ஏதாச்சும் ஒன்றில் கிடச்சா கூட வந்து போதும். நான் வேறு வந்து ட்ரை பண்ணிகிட்ருக்கேன் உட்காந்து. க்யூ வந்து ஓப்பன் ஆக போகுது 10635. நம்ம 7:30 ஓப்பன் பண்ணியே இவ்வளோ 10,000 பேர் நம்ம வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க பாருங்களேன். லாஸ்ட் டைம் ஓப்பன் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா டிக்கெட் போடும்போது வந்து 5000 தான் வந்து இருந்துச்சு. இப்போ வந்து 10,000 வந்து இருக்குது. பார்ப்போம் நம்மளுக்கு வந்து டிக்கெட் கிடைக்குதான்ட்டு. எஸ்டிமேட்டட் வந்து 37 மினிட்ஸ்னு வந்து கொடுத்துருக்கான். ஸோ 9253 வந்து இருக்கோம். இப்போ 8000 வந்து போயிடுச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 6000 வந்து இருக்கும். பார்க்கலாம். இப்போ வந்து 5000 வந்து போயிட்டோம். நம்ம ஸ்பீடாக போகுது. ஐயோ என்னடா ஸ்ட்ரக் ஆகிட்டு நின்றுச்சு. ஐயோ 5008 வந்து நிற்கிது. ஐயோ நெட்டு இது போயிடுச்சா? நெட்டெல்லாம் கரெக்டாக தானே இருக்குது. ஆனால் ஒன்று ஒன்றா குறையுது. என்னடா இது மக்கர் பண்ணிகிட்ருக்கான். ஸ்டாப் ஆகி இப்போ வந்து போயிட்டுருக்கு. சரி இப்போ கொஞ்சம் ஸ்பீடாக தான் காய்ஸ் வந்து போயிட்டுருக்கு. பார்க்கலாம் மக்களே. ஃபைனலி வந்து பார்த்திங்கன்னா 3000 நம்ம வந்து வந்தாச்சு. நம்ம வந்து பார்த்திங்கன்னா சென்னை சூப்பர் கிங்ஸில் லாகின் பண்ணோம்ல. ஸோ அதுதான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஸ்பீடாக வந்து போயிட்டுருக்கு. பேடிஎம் இன்சைடரில் என்னாச்சுன்னு கூட நான் வந்து போய் பார்க்கல. திடீர்னு ஸ்விட்ச் ஆகி ஏதாச்சும் வந்துச்சுன்னா என்ன பண்ணுறது? அதனால் நாங்கள் இதிலேயே வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா 2000 வந்துடுச்சு. அதனால் காரை வந்து பார்த்திங்கன்னா ஒரு இடத்துல வந்து பார்க் பண்ணிட்டோம். ஏன்னா கண்டிப்பாக என்னால் வந்து போட முடியாது. அஸ்வினால் மட்டும்தான் டிக்கெட் போட முடியும். ஃபோனில் வந்து பார்த்திங்கன்னா 7000 வந்து காட்டுது. ஃபோனில் நான் லாகின் பண்ணும்போது 15000 வந்து காட்டுச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா 1000 வந்து நம்ம வந்து போயிட்டுருக்கோம். இப்போ 1900 வந்து இருக்குது. இன்னும் கொஞ்சம் தூரம்தான். 4 டிஜிட்லேருந்து இப்போ வந்து 3 டிஜிட்டுக்கு வந்து வந்துவிட்டோம். ஸோ 416 வந்து இருக்குது. 2 டிஜிட்டு 1 உள்ள போயிட்டோம். டக்கு டக்குன்னு போடுறா சீக்கிரம். ஐயோ என்னது இது, ஒரு டிக்கெட் கூட இல்லை. அடுத்த ஸ்டாண்ட் போ. என்னடா எதுவுமே டிக்கெட் காமிக்க மாட்டேங்குது. ஐயோ கடவுளே, ஏதாச்சும் ஒரு ஸ்டாண்ட்லயாச்சும் வந்து டிக்கெட் கிடைக்கணும். ஐயோ இன்னும் ஒண்ணுமே காட்ட மாட்டேங்குதுடா. எல்லாமே சோல்ட் அவுட்டா. 10,000 என்னடா இப்படி இருக்கு. ஐயோ ஐயோ வேற ஸ்டாண்ட்ல பார்க்கலாம். காய்ஸ் பாருங்க காய்ஸ், எங்களுக்கு டிக்கெட் கிடைக்குமானே தெரில. ஐயோ
எல்லா ஸ்டாண்ட்லையும் எது போனாலுமே வந்து இதே மாதிரி தான் கிரே கலரில் ஃபுல்லாக இருக்குது. உங்களுக்கு தெரியுதான்னு தெரில, பிகாஸ் கொஞ்சம் கிளேர் அடிக்குது. ஒன்றே ஒன்று இருக்குது, போடுறா போடுறா. ஏய் என்னடா அது போயிட்டே இருக்குது, என்னடா ஒரு செகண்ட் விடுறாங்க அதுக்குள்ளேயே போகுது, இல்லை ஆல்ரெடி புக் பண்ணுறாங்களா என்னன்னு தெரியல. இவ்வளோ ஃபாஸ்ட்டாக பாருங்கள், எவ்வளோ ஃபாஸ்ட்டாக பண்ணணுன்ட்டு என்னாலலாம் சத்தியமாக பண்ணவே முடியாது. பாருங்கள் டக்கு டக்குன்னு போயிட்டே இருக்குது. ஐயோ என்னடா இது, இன்னைக்கு டிக்கெட் கிடைக்காது போலையே. என்னடா ஆட்டு காட்டுன்னு கொடுக்குறக்குள்ளி போயிடுச்சு. லோடிங், வேறு ஸ்டாண்ட் போகலாம். ஒன்று ஒன்று, ஐயோ ஐயோ, இதோடு கிட்டத்தட்ட 10 தடவைக்கு மேலே ட்ரை பண்ணிகிட்டே இருக்கோம், ஒரு டிக்கெட் கூட கிடச்சா கூட போதுமேடா. ஐயோ ஏய் என்னடா இது, ஒன்று கூட கிடைக்க மாட்டேங்குது. எனக்கு வேறு நெட்டு வேறு பயமாக இருக்குடா, கட்டிக்கிதான் ஆயிருமோன்ட்டு. ஒன்று கூட கிடைக்க மாட்டேங்குது. ஃபஸ்ட் டைம் போடும்போது எவ்வளவோ ஈஸியாக இருந்துச்சு, இப்போ வந்து வேறு ஒன்றுமே கிடைக்க மாட்டேங்குது. ஏய் ஒன்றே ஒன்று இருக்குது பாடுறா. ஆ ஐயோ போயிடுச்சே. ஏய் விட்டு விட்டு எடுக்கிறாங்கடா, அங்கே பாரு அங்கே பாரு. ஆ அதே தான். ஐயோ கிடைக்காது போலையே, இவ்வளோ கஷ்டப்படுது வேஸ்ட்டாக போயிருமேடா. பாருடா ஏதாச்சும் ஒரு டிக்கெட் வச்சு கிடைக்குதான்ட்டு. ஏ கிளிக் பண்ணிருந்தா. ஐயோ ஐயோ ஓ என்னடா சோல்ட் அவுட்டுன்னு வருது. ஐயோ ஸோ என்னடா சோல்ட் அவுட் சோல்ட் அவுட்டுன்னு வருது. அட்டு காட் டிக்கெட்டு சோல்ட் அவுட்டா, எதுக்குடா அப்புறம் ஓப்பன் பண்ணுறீங்க டிக்கெட்டை. ஐயோ ஏ வா கடுப்பாக இருக்குது. இதே வேலை எத்தனை மணி நேரமாக ட்ரை பண்ணுறோம், எதுவுமே கிடைக்கல. இவனாச்சும் ஏதோ பார்த்துட்டு இருக்கான். நானும் வந்து சத்தியமாக என்னால் முடியாது. ஒரே ஒரு டிக்கெட் கிடைச்சா போதும்டா, பாரு இப்படியாச்சு. ஒன்றுமே ஓப்பன் ஆகலை. இந்த போன தடவை கொஞ்சமாச்சு டிக்கெட் இருந்துச்சுடா, இந்த தடவை எதுவுமே காணோம். ஏ கிளிக் பண்ணுறா கிளிக். ஐயோ போகுதுடா. ஒன்று கூட கிடைக்க மாட்டேங்குது. ஷோ கிடைக்குமாடா. ஏ அங்கே பேர் ஒன்று ஓப்பன் பண்ணிக்காங்க, டக்கு டக்குன்னு போடுறா. ஐயோ ஏ ஆட்டு காட் பா, எப்படியோ ஒரு வழியாக வந்துட்டோம். சீக்கிரம் சீக்கிரம் பார்த்து எல்லாம் மெயில் ஐடியில் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணு, டக்குன்ட்டு பாரு. கரெக்டாக டீட்டெயில்ஸ்லாம் என்டர் பண்ணுடா பார்த்து. இல்லை இல்லை அதே மெயில் ஐடியை போட்டுரு, அப்படியே போட்டுரு. நம்பர் மட்டும் கரெக்டாக போட்டுரு. என்னடா தெரியல. எல்லா டீட்டெயில்ஸ்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு கண்டினியூ கொடுத்துரு. வழியாக பேமெண்ட் ஆப்ஷனுக்கு போயிடுச்சுல. ப்ராசஸிங் ஏ. ஸோ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிக்கெட் வந்து கிடச்சிருச்சு மக்களே. எப்படியோ இவ்வளோ நேரம் ட்ரை பண்ணி ஒரு டிக்கெட்டாச்சும் வந்து கிடச்சிருச்சு.
மெயில் போய் செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ டிக்கெட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து மெயிலில் வந்து கிடச்சிருச்சு. காய்ஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 12:00 வந்து ஆகுது. நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வந்துட்டோம். எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிக்கெட் வந்து கிடச்சிருச்சு. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு டிக்கெட் தான் வந்து கிடச்சிச்சு. இந்த தடவை வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சம்பவம் வந்து பண்ணிட்டாங்க. ஏன்னா நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா காலையில் லாகின் பண்ணும்போது 10,000 எப்படியோ நாங்கள் வந்து உள்ளே போயிட்டோம். உள்ளே போய் பார்த்தா எந்த டிக்கெட்டுமே இல்லை. என்னடா இது, ஒரு டிக்கெட் கூடயே இல்லை அப்படின்னு வந்து பார்த்தா ஒன்று ஒரு ஸ்டாண்டாக நாங்கள் வந்து போய் போய் வந்து பார்த்தோம். ஒரு டிக்கெட் கூட இல்லை. அதுக்கப்புறம் ஒரு ஸ்டாண்டில் வந்து நாங்கள் வெயிட் பண்ணிகிட்டே இருந்தோம். ஒரு ஒரு டிக்கெட்டாக ரிலீஸ் பண்ணுறாங்க. இவங்க பிளாக் பண்ணிவிட்டு ரிலீஸ் பண்ணுறாங்க, எதுவுமே தெரில. அதுக்கப்புறம் கிளிக் பண்ணிவிட்டு உள்ளே போனோம். சோல்ட் அவுட்டுன்னு ஒரு 10 வந்துச்சு. நான் வேறு ப்ரே பண்ணிகிட்டே இருந்தேன் எப்படியாச்சும் வந்து கிடைக்கணும் அப்படின்ட்டு. ஏன்னா வெளியே வேறு இருந்தோம், நெட்டு கிடைக்குமா எல்லாம் எதுவுமே தெரில. சிக்னல் வேறு அப்பப்போ வந்து விட்டு விட்டு வந்துட்டு இருந்துச்சு. இதில் டிக்கெட்ஸ் கிடைக்குமா இல்லையான்னு வேறு ஒரே டென்ஷனாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கடைசியாக நாங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணிகிட்டே இருந்தபோது வந்து ஒரு வழியாக வந்து உள்ளே போயிடுச்சு. ஒரே ஒரு டிக்கெட் தான் ஆனால் கிளிக் பண்ணோம். டக்குன்னு வந்து ஆட் டு கட் போனாலும் அப்போ தான் வந்து அப்பாடான்னு வந்து இருந்துச்சு. ஃபோன்லேயும் வந்து நாங்கள் வந்து ட்ரை பண்ணோம். ஆனால் ஃபோனில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிக்கெட் கூட காட்டல. அது நம்ம ஜூம் பண்ணி இது பண்ணுறதுக்குள்ளையுமே வந்து வெளியே வந்துச்சு. லேப்டாப் இருந்தனால வந்து தப்பிச்சோம். அதுவும் இந்த இடம் வந்து டச் லேப்டாப்பில் இருந்தனால வந்து டக்கு டக்குன்னு வந்து போட்டோம். இதே மவுஸ் வச்சு வச்சுருந்தோம்னா கண்டிப்பாக வந்து எங்களால் வந்து கிடச்சிருக்க முடியாது. இந்த தடவை ஏன் இப்படி வந்து பண்ணாங்கன்னு கூட வந்து தெரியல. ஸோ யாரெல்லாம் வந்து உங்களுக்கு டிக்கெட்ஸ் வந்து கிடச்சதோ ஸோ அவங்க வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள், தெரிஞ்சுக்கலாம். ஸோ டிக்கெட்ஸ் கிடைக்காதவங்க நெக்ஸ்ட் டைம் மோஸ்ட்டாக வந்து ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக வந்து கிடைக்கும். எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 2 போடல, 2 போடல. ஆனால் இந்த தடவை நாங்கள் ட்ரை பண்ணி அதுவும் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வந்து எங்களுக்கு கிடச்சிது. ஸோ நீங்களும் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள், கன்ஃபார்மாக வந்து கிடைக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டாட்டா, see you back in the next video.